हलो व्यूवर्स वेलकम टू फुड मॉम किचन इनके ना मोरकली अद्कान मोर मिगर नालु तालिक्कत्तुक्कु कडुगु पेरंगायम तयिर ओरु कप्पु अदे माद्रि ओरु कप्पु पच्चरिसि मावु तेवयान अलवु साल्ट इदांग अदुक्कु तेवयानदु नम्म वंदु मोदल्ल तालिच्चिट्टु मोर मिगवुम कडुवुम तालिच्चिट्टु पेरंगायम एल्लाम पोट्टु तालिच्चिट्टु அதில் வந்து மோரில் இந்த அரிசியை நல்லா கரைச்சி விட்டு அது தேவையான இன்னும் ஒரு சொம்பு தண்ணி அளவுக்கு மிக்ஸ் பண்ணி ஒரு இது மாதிரி 5 மடங்கு தண்ணி மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம கிண்டிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அது களி பதத்தில் வரும்போது நம்ம இறக்கிடணும். இதுதான் டேஸ்டியான மோர்களி. நிறைய பேருக்கு இது டிஃபன் ரொம்ப பிடிக்கும். அது டேமின்ஸ்லாம் அடிக்கடி செய்வாங்க. அந்த மோர்களி தான் நான் இப்போ செஞ்சு காட்ட போகிறேன். இப்போ மோர்களி செய்கிறதுக்கு நான் அந்த ஒரு கப்பு தயிர் ஊற்றிக்கிறேன். கட்டி தயிர் அதில் 5 மடங்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். நான் 5 மடங்கு தண்ணி ஊற்றிக்கிட்டேன். அதில் ஒரு கப்பு அரிசி பச்சரிசி நான் அரைச்சி வச்சுருப்பேன். எப்பயுமே அந்த பச்சரிசி ஒரு கப்பு போட்டு கரைச்சிக்கிறோம். தேவையான அளவு சால்ட் கரைச்சிக்கிறோம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சாச்சு. இதில் தேவையான அளவு கடுகு உளுத்தம் பருப்பு மோர் மிளகாய் போட்டுக்கிட்டேன். இது நல்லா பொரியணும். பொரிச்சு நல்லா அந்த மோர் மிளகாவும் பொரியணும் கடுகும் பொரியணும். நல்லா வறுப்பிட்டுடுச்சு. நல்லா வறுப்பிட்டுடுச்சு. கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. பெருங்காயமும் போட்டாச்சு. இப்போ நான் கரைச்சி விட்டேன் அந்த மோர்களி. அந்த மோர்களிக்காக கரைச்ச அந்த கூழ் இந்த தண்ணி அப்படியே ஊற்றுறேன். கரைச்சது ஊற்றுறேன். கிண்டிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இப்போ நம்ம ரொம்ப ஈஸி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது வந்து மாசமாக இருக்கிறவங்க வாய் பிடிக்காதவங்க வாய் ஒரு மாதிரி கசப்பாக இருக்கிறவங்க இந்த மோர்களி வந்து வாய் டேஸ்ட்டு நல்லா இல்லாதப்ப மாசமாக இருக்கிறவங்களுக்கு லேடிஸ்களுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும் இந்த மோர்களி. அப்போ செஞ்சு கொடுப்பாங்க ஸ்பெஷலாக ரொம்ப நல்லாயிருக்கும். அது நான் இப்போ ஈவினிங் டிஃபன் மாதிரி என் பொண்ணு கேட்டால் சரி எல்லாருக்கும் மருமகளுக்கு பொண்ணுக்கு எல்லாருக்கும் செய்யலாம்னு சொல்லிட்டு இந்த மோர்களி செய்வோம். அது அப்படியே வியூவர்ஸ்க்கும் காட்டிடுவோம் அப்படின்ட்டு. இது எல்லோரும் தெரிஞ்சிருக்கும். பிராமின்ஸுக்கு நல்லா தெரியும். எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் தெரியாதவங்க பிகினர்ஸ்லாம் கற்றுக்கலாம். அதுக்காக போட்டேன். ஈஸியான இந்த டிஃபனை எல்லாருமே டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். செஞ்சவொடனே நான் காட்டேன். இப்போ இந்த மோர்களி ரெடி ஆகிட்டே இருப்பாருங்க. கட்டியாகிடுச்சு. நான் மூத்து மூத்து தண்ணியாக இருந்தது. இப்போ நல்லா கட்டியாக வந்துட்டுருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிப்போம். இப்போது நம்முடைய சுவையான மோர்களி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அது ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ யூவர்ஸ்.